ஸ்ரீ மாத்ரே நமக வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய ராசி இந்த தினப்பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ் சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் மதியம் மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் சப்தமி திதி மதியம் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி அமர்த யோகம் மதியம் மூன்று மணிக்கு மேல் அதுவரை யோகம் சரியில்லை மேஷம் மற்றும் ரிஷபராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று மகாலட்சுமி விரதம் ஆரம்பம் தூர்வாஷ்டமி ஜேஷ்டாஷ்டமி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ராகு குரு கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் புதன் கன்னியில் சூரியன் செவ்வாய் துலாமில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி இன்று பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் மனசு சஞ்சலமாக இருக்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்திலும் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக நல்ல நிலைமையில் இல்லை அதனால் எந்த விதமான முக்கிய அலுவல்களையும் இன்றைக்கி மத்தியானம் மூணு மணி வரைக்கும் வச்சுக்காதீங்க மத்தியானம் இன்ஃபேக்ட் மத்தியானம் மூணுங்கிறது வந்து ஒரு ரெண்டு மணிலேருந்தே நீங்கள் வந்து ஓரளவுக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் மனசில் இருக்கிற குழப்பம் நிவர்த்தியாக கூடிய சூழ்நிலைகள் வரும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் உங்களுடைய லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது புதுசாக ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறது உங்களுடைய தொழில் ஏதாவது பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணுறது இதெல்லாம் மத்தியானம் மூணு மணிக்கு மேலே வச்சுக்கோங்க அது வரைக்கும் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படும் அதாவது நீங்கள் மனசஞ்சலம் சஞ்சலம் அப்படிங்கிறது வந்து மனக்குழப்பத்தின் காரணமாக வார்த்தைகளில் தெளிவின்மை ஏற்படும் அதனால் நீங்கள் வார்த்தைகள் தெளிவின்மை காரணமாக அடுத்தவங்ககிட்ட பேசும்பொழுது தவறான வார்த்தைகளை பிரயோகித்து உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவீங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா நல்லா பழகக்கூடிய ஒரு மனிதர் நல்லா பழகிட்டு இருப்பார் உங்ககிட்ட அன்பாக பேசுவார் ஆனால் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுவார்னால் அந்த அவளுக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது தான் காரணம் சந்திராஷ்டமத்தில் தான் தவறான முடிவுகள் எடுக்கிறது ஏன்னா மனம் ஒரு நிலையில் இருக்காது யோசிக்கிற சக்தி இருக்காது அதனால் உங்களுக்கு தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு காரணமாகிவிடும் அதனால் தடுமாற்றம் ஏற்படும் இன்று வேண்டாத விஷயங்களில் கவலைகள் அதிகரிக்கும் குழந்தைகளைப் பற்றிய கவலைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஒவ்வாத உடம்புக்கு ஒவ்வாத உணவுகளை சாப்பிட்டு சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடுமாற்றங்கள் நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் சங்கடம் இருக்கும் அந்த ஆரோக்கியத்தில் சங்கடம் படிப்படியாக விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது பாக்யஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற மதியம் மூன்று மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில் வராரு ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் குரு ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் சந்திரன் கஜகேசரி யோகம் மற்றும் சந்திரமங்கல யோகம் ஆகிய இரண்டு யோகங்களும் ஏற்படுறதுனால அது வரைக்கும் உடம்பு சரியில்லைன்ட்டு படுத்துட்டு இருக்கிறவங்க டக்குன்னு என்னமோ சுவிட்சு போட்டால் மாதிரி எழுந்திரிச்சு உக்காந்துருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வகையில் சில நல்ல செய்திகள் வரும் பண பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் எதையாவது ஒரு விஷயம் பேசியிருப்பீங்க அது உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாரிடம் ஒரு பகைமை உணர்வையோ அல்லது ஒரு மன வேறுபாடையோ ஏற்படுத்தியிருக்கும் அதற்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய வாழ்க்கை துணையோ வந்து இதுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணினா என்ன அப்படின்ட்டு ஒரு அல்டர்னேட் சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான குழப்பங்கள் அதிகரிக்கும் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது பேசியிருப்பீங்க அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் மன வருத்தம் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் குழப்பம் ஏற்படும் அல்லது சுணக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டால் ஃபோன் பண்ணி கேட்பாங்க இல்லை நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணால் ஏன் என்ன காரணம் உடம்பு சரியில்லையா என்ன ஏதுன்னு பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவீங்க ஆனால் மனசில் குழப்பம் இருக்குது தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிதானமாக இருந்துக்கோங்க உடன் பணியாற்றுபவர்களிடம் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நியாயமாக இருக்கும் உண்மையாக இருக்கும் ஆனால் புரிஞ்சுக்கிற சக்தி அவங்களுக்கு இல்லை இது மேலதிகாரிகளும் உங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள் அதனால் மனத்தடுமாற்றம் ஏற்படும் உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீக்கிரமாக உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் கோபத்தை வெளிக்காட்டுவீங்க அதனால் மன உளைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்திலும் சரி தாய் தந்தையர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவங்ககிட்டயும் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால முடிந்தவரை இன்று பேசுவதை குறைப்பது நல்லது ஏன் பேசுகிறத குறைக்க சொல்றேன் அப்படின்னா பேச்சுனால தான் பல பிரச்சனை வாய் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தப்பான நேரத்தில் தப்பான வார்த்தையை பேசிட்டு அதுக்கப்புறமா சங்கடப்படுறதுக்கு பேசாமல் இருக்கிறது அடந்தையாக இருப்பதே மேல் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் தடுமாற்றம் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும் குறிப்பாக குடும்ப விஷயத்தில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்கள் வீட்டுக்காரமாக ஏதாவது கேட்டிருப்பாங்க இன்றைக்கி இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு உங்களாலேயும் பதில் சொல்ல முடியாது அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமையும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க இது வீட்டில் தான் எப்படின்னா வெளியில் போனாலும் வெளியிலையும் உங்கள் கூட இருக்கிறவங்க கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது என்ன சிக்கல்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை வெளியிலேயும் சொல்ல முடியாது உங்களுடைய பர்சனல் விஷயமாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுவீங்களா இருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய நட்பு வட்டம் உறவின் உறவினர்கள் வகையில் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு சங்கடம் ஏற்படும் மதியம் மூன்று மணிக்கு மேலே ஒரு தெளிவு கிடைக்கும் உங்கள் தெளிவு மனதில் ஏற்பட்டு அதன் மூலமாக நியாயமான தீர்வுகளை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ரிஷப ராசி இன்று மதியம் மூன்று மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது அதனால் அதுக்குள்ளே அதே எல்லா காரியத்தையும் முடிச்சுக்கோங்க உங்களுக்கு பண விவகாரங்களில் ஏதாவது செய்யணும் பணத்தை கொண்டு போய் யாருக்காவது கொடுக்கணும் இல்லை யார்கிட்டே இருந்தாவது பணத்தை வாங்கிட்டு வரணும் இல்லை அஃபீஷியலாக ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் பண்ணணும் மேலதிகாரிகள்ட்ட உங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லணும்னா எதையுமே மத்தியானம் மூணு மணிக்குள்ளே சொல்லிடுங்க எது பண்ணுறதா இருந்தாலும் மூணு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு எட்டாம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால நீங்கள் பேசுகிறதே வந்து வம்பு கிழக்குற மாதிரி சண்டை போடுற மாதிரி இருக்கும் ஆக்ரோஷோத ஆக்ரோஷத்தோடு பேசுகிற மாதிரி இருக்கிறதுனால பார்க்குறவங்களுக்கு ஒரு பயம் உங்கள் பேரில் வந்து ஒரு வெறுப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அடுத்தவங்களை நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்கள வம்பு கெழுக்கிறதோ அடுத்தவங்களுடைய சங்கடத்தில் போய் கிண்டல் பண்ணுறதையோ தவிர்க்கிறது உங்களுக்கு மன நிம்மதியை தரும் அனாவசியமான அவமானத்தை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் உங்கள் குழந்தைகிட்ட பேசும்பொழுது கூட மரியாதையாக பேசுங்க அவங்களுடைய ப்ரைவசியில் இன்ட்ரூட் ஆகாதீங்க முடிந்தவரை இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் சற்று தள்ளி இருப்பது நல்லது உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய எம்ப்ளாயீஸ் அவர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இன்று தடுமாற்றம் ஏற்படும் அதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க எதுக்கு உணர்ச்சி வசப்படுறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது பார்க்குறவங்களுக்கும் தெரியாது ஆனால் என்ன ஒரு சங்கடம்னா நீங்கள் சொல்கிற வார்த்தை அவங்கள காயப்படுத்தும் அதனால் முடிந்தவரை நிதானமாக இருப்பது நல்லது இரண்டாம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துல இருந்து கொண்டு சனி பார்வையில் இருக்கிறதுனால அலுவல் ரீதியான முயற்சிகள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது புதிய வேலை புதிய இடமாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்று எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்ப்பது உங்களுடைய நிம்மதிக்கு வழிவகுக்கும் இன்று வேண்டாத விஷயங்களில் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மதியம் மூன்று மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு வேண்டாத விஷயங்களிலும் தலையிடாமல் இருப்பது நல்லது உங்கள் குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபர் தலையிடாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லாட்டி தேவையில்லாத அவமானம் ஏற்படுறதுக்கோ வாக்குவாதம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய லேப்டாப் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற லேப்டாப் ஒர்க் ஆகாது லேப்டாப் ரிப்பேர் ஆகும் உங்களுடைய காரிய தடை ஏற்படும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக அவங்களுடைய குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று எரிச்சலை ஏற்படுத்துறதுனால எய்தர் அவங்களை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அவங்கள வந்து மனசு நோக்குற மாதிரி திட்டிகிட்டு போயிடுவீங்க அது அவங்களுக்கும் சங்கடம் உங்களுக்கும் சங்கடம் உங்களால் காரியத்தில் வேலையில் ஈடுபட முடியாது வீட்டில் கிளம்பும் போது கிளம்பும் போது சந்தோஷமாக கிளம்புவீங்க மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வாக்கில் லன்ச் பீரியடில் லன்ச் கேப்பில் உங்களுக்கு ஃபோன் வரும் உங்கள் மனைவி சொல்லுவாங்க பையன் வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகலை அடம் பிடிச்சி போகாமல் இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனில் அவனை திட்டுறதா நினச்சிக்கிட்டு அவனை அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஓவராக திட்டிடுவீங்க அது சாயந்தரம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் உங்கள் மனசில் பாதிப்பை ஏற்படுத்தும் தைத்து கொண்டே இருக்கும் நிதானமாக இருப்பது நல்லது இந்த டென்ஷன்லேயே ஆஃபீஸில் இருக்கிறவங்ககிட்டையும் சண்டை போடுவீங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் உங்ககிட்ட எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தி உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள் அலுவலக ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற அலைச்சலை ஏற்படுத்துகின்றனால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உத்தியோகத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை அஃபீஷியலாக நீங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் நீங்கள் எதையாவது ஒரு சின்ன தவறு போக அது உங்களுடைய நிறுவனத்திற்கு உங்களுடைய ஆஃபீஸ் நிறுவனத்திற்கு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் தெரியாத பண்ணக்கூடிய விஷயமே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க ஆனால் மத்தியானத்துக்கு மேலே உங்களுடன் பணியாற்றுபவர்களுடன் எரிஞ்சு விழுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது எதுக்கு தெரியும் எதுக்குன்னே தெரியாது ஆனால் எரிஞ்சு விழுவீங்க சண்டை போடுவீங்க மன வருத்தம் ஏற்படும் நீங்கள் யாருக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட தான் கோபம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உரிமை இருக்கிற இடத்துல தான் சண்டை போட முடியும்னு ஒரு வியாக்கணமும் வியாக்கியானமும் பேசிடுவீங்க ஆனால் அவங்களுடைய சங்கடத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் முடிந்தவரை அடுத்தவர்களின் சங்கடத்தை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் அனாவசியமான வார்த்தை வரையங்களை தவிர்ப்பதும் இன்று உங்களுக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு காலையில ஆபீஸ்க்கு கிளம்பும் போது உங்ககிட்ட சந்தோஷமா பேசிட்டு போவாரு ஆனால் மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே அங்கே என்ன பிரச்சனையோ தெரியாது அங்கே சண்டை போட்டுட்டு லீவ் போட்டுட்டு வந்துடுவார் வந்தால் உங்ககிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுவார் அதனால நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க அவருடைய சங்கடங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது உங்களுக்கு ஆஃபீஸில் பிரச்சனை இருந்ததுன்னா நீங்களும் சண்டை போடுற மாதிரிதான் சூழ்நிலை இருக்குது இன்று மன வருத்தங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய வாய்ப்புகள் வரும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள் மிதுன ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு குடும்பஸ்தானாதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்காரு மத்தியானம் மூணு மணி வரைக்கும் அதன் பிறகு ஏழாம் இடத்துக்கு வருது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மனதிற்கு பிடித்தவர்களை பிரிந்திருக்கும் அதாவது காதல் வயப்பட்டு மனசு மனதிற்கு பிடித்தவர்களிடமிருந்து சண்டை போட்டு விலகி இருக்கிறவங்க அதாவது இது வந்து ஊடல்னு சொல்லுவாங்க அந்த ஊடல் காரணமாக விலகி இருக்கிறவங்க மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது சார் நான் நிஜமாலுமே கத்திட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய மனசை தயார்படுத்திக்கோங்க நெகட்டிவ் பலன்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ரெண்டு விதமான பலன்களும் ஏற்படும் அதனால் மனதிற்கு பிடித்தவர்களிடம் அனாவசியமாக கோபப்படாமல் சண்டை போட்டு வந்தவங்களுக்கு அதாவது சின்ன வாக்குவாதத்தில் வந்தவங்க மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது பெரிய சண்டை போட்டு வந்தவங்க இணைவதற்கு வாய்ப்பில்லை அதனால் மன வருத்தம் அதிகரிக்கும் சூழ்நிலையும் இருக்குது இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது உடன் பணியாற்றும் சக நண்பர்களின் ஆலோசனை உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக தொழில் ரீதியாக சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி அதில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய தொழில் வியாபாரம் வளர்ச்சி அடையும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் எதிரிகளின் தொல்லை அகலக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு இன்று அரசாங்க வகையில் சில தடங்கல்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அரசாங்க அதிகாரிகள் வகையில் அதனால் கொஞ்சம் அவங்ககிட்ட பதவீசா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா மத்தியானம் மூணு மணி வரைக்கும் சந்திரன் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால இனிமையாக பேசுவீங்க ஆனா தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதானமாக இருக்க வேண்டிய குழப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் மதியம் மூன்று மணிக்கு மேல் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வகையில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை கூடும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தொழிலில் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும் அரசாங்க வகையில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய யோகம் ஏற்படும் நண்பர்கள் விஷயத்தில் உங்களோட கோபத்தை வெளிக்காட்டுவீங்க ஆனால் கோபத்தை வெளிக்காட்டினா கூட பெருசாக பிரச்சனை இருக்காது இருப்பினும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வயிற்று உபாதைகள் ஏற்படுகின்ற சஞ்சலமான சந்தோஷகரமான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் அறிவுரை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் மூணு மணிக்குள்ளார சளிப்புத்தன்மை அதிகரிக்கும் மன சஞ்சலம் ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படும் எதற்கெடுத்தாலும் கோபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாயார்கிட்டையோ தந்தையார்கிட்டையோ இல்லை சகோதர சகோதரிகளிடமோ அல்லது நண்பர்களிடமோ கோபப்பட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது மத்தியானம் மூணு மணிக்குள்ளார மூணு மணிக்கு மேலே எல்லாருடைய கோபத்துக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பில் இருந்தவங்க திடீர்னு சந்தோஷமாக மாறுவீங்க அடுத்தவங்களை திட்டிகிட்டு இருந்தவங்க அடுத்தவங்கக்கிட்ட அன்பும் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக எல்லாரும் உங்ககிட்ட வந்து வம்பு கழுப்பாங்க எதுக்காக இத்தனை நாள் நேரம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுடைய மன தடுமாற்றத்தின் காரணமாக தான் இந்த செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படுகின்றது அதற்கு காரணம் உங்களுடைய காரியத்தில் தடை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இந்த காரிய தான் உங்களுக்கு ந மனசில் நினைச்சதை நடத்திக்க முடியலங்கிற வருத்தத்தில் தான் எல்லாருக்கிட்டையும் கோபப்பட்டுட்டு இருந்தீங்க கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும் செல்வாக்கு உயரும் சமூகத்தில் பெரிய நிலையில் இருக்கும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற அதாவது ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு மத்தியான மத்தியானம் மூணு மணிக்கு மேல நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருமண நிச்சயதார்த்தமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் புரட்டாசி மாதம் பண்ணுவாங்களா ஆமாம் புரட்டாசி மாதத்தில் பண்ண மாட்டாங்க ஆனால் பேச்சுவார்த்தை நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வீசுவதற்குண்டான யோகம் ஏற்படும் சரி உத்தியோகத்தில் இப்படி இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக பணியாளர்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அமோகமாக ஒர்க் பண்ணுவாங்க அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் செல்வ வளம் குழிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால தந்தையுடன் சிறு பார்வை மன வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ச தந்தையுடன் மன கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படும் மத்தியானம் மூணு மணிக்குள்ளார மூணு மணிக்கு மேலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணை சமாதானப்படுத்துவாங்க இல்லை உங்கள் தாயார் சமாதானப்படுத்துவாங்க இன்ஃபேக்ட் தாயார் வந்து கொஞ்சம் மிரட்டுவாங்க எதுக்கு அப்பாவை எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவாங்க பரவாயில்ல விடுங்க அவர் அப்படி தான் வயசானவர் ஏதாவது ஒரு சமாதானப்படுத்துவாங்க அதை கேட்டு நீங்கள் உங்களுடைய மனதை லகுவாக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் கடக ராசி ராசிநாதன் சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகளால் மன சந்தோஷம் ஏற்படும் ஆனால் ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த சந்தோஷத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க மாட்டீங்க குழந்தைங்க வந்து உங்ககிட்ட சொல்லும்பொழுது அதை கிண்டல் பண்ணிவிட்டு அது இதில் என்ன இருக்குது பெருமை அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசிட்டு போவீங்க இதன் காரணமாக உங்கள் குழந்தைகள் மன வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது எதிர்மறை பேச்சுக்களை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மதியம் மூன்று மணிக்குள்ளார உங்களுக்கு பண விவகாரங்களில் ஒரு குழப்பம் ஏற்படும் செய்யக்கூடிய செயலில் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற வியாபாரம் சரிதானாங்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானம் மூணு மணிக்கு மேலே சந்திரன் ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரத்தில் ஒரு புதிய பெரிய ஆர்டர் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு தன வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக உங்களுடைய அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அதாவது டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க டீச்சர்ஸ் வழக்கறிஞர்கள் சார்ட்டட் அக்கவுண்டன்ஸ் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் இந்த மாதிரி அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க அதாவது கம்பெனி டைரக்டர்ஸ் இவர்களுக்கெல்லாம் இன்று மதியத்திற்கு மேல் ஒரு பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய செய்திகள் வரும் குறிப்பாக புதுசாக ஒரு பெரிய ஆர்டர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அது வந்து ட்ரில்லியன் பில்லியன் டாலர் அப்படின்ட்டு இருப்பீங்க அது வந்தால் இருக்குமே உங்கள் தகுதிக்கு எதுவோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் பில்லியன் டாலர்னால் உடனே என்னமோ எல்லாருக்கும் அது வந்துடும் சொல்ல முடியாது உங்களுடைய செயல்பாட்டுக்கு ஏற்றா போல் அவ உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான செய்திகள் வருகின்ற அலைச்ச அலைச்சலை தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க மத்தியானம் மூணு மணி வரைக்கும் ஒரு விதமான தடுமாற்றம் மன உளைச்சல் தடு தடுமாற்றம் அப்படிங்கிறது வந்து செய்யக்கூடிய செயல்களில் தடுமாற்றம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தடுமாற்றம் இருக்கும் ஆனால் இது எல்லாமே மத்தியானம் மூணு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு வரைக்கும் தான் சந்திரன் மூணு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பொதுவாக ஆறாம் இடத்துக்கு சந்திரன் வந்தால் ஒரு மாதிரி தடுமாற்றம் ஏற்படும் ஒ ஒரு விதமான சளிப்புத்தன்மை கோபம் இயலாமையின் வெளிப்பாடு போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் எதோ ஒரு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்காது வெற்றி வரைக்கும் போயிட்டு தடுமாற்றத்தை சந்தித்து வருவீங்க ஆனால் இன்னைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு மேலே எடுத்த காரியத்தில் வெற்றியை வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிரிகளின் பலம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய சங்கடத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் கடகராசியில் பிறந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு மதிய மூன்று மணிக்கு மேல் அந்த எதிரிகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எதிர்ப்புகள் மறையும் நல் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது நட்சத்திரநாதன் புதனுக்கு எதிரியான சந்திரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் இருந்தாலும் குழப்பம் இருந்தாலும் அதாவது சந்தோஷத்தில் தடுமாற்றத்தை அனுபவிப்பீர்கள் இது வந்து ஒரு விதமான சந்தோஷமாக இருக்கும் ஒரு புது விதமான ஃபீலிங் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு அனுபவிச்சிருக்கேன்னு முடிய முடியாது நீங்கள் எல்லாத்தையும் சந்தோஷமாக செய்வீங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் ஆகும் அந்த ஃபெயிலியர்லேருந்து ஒரு புது பாடத்தை கற்றுக்கிட்டு மீண்டும் ஒரு முயற்சி எடுத்து வெற்றி அடைவீர்கள் அது மத்தியானம் மூணு மணிக்கு மேலே வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது எதிரி உங்கள் நட்சத்திரநாதன் புதனுக்கு எதிரியான சந்திரன் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியேறி ஆறாம் இடத்துக்கு பயிற்சி பொழுது குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு விபரீத வெற்றி ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற பண வரவு ஏற்படுகின்ற திடீர் தனலாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்மராசி நான்காம் இடத்தில் விரையாதிபதி சந்திரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுக குறைவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான் எல்லாருக்கும் சுகக்குறைவு ஏற்படாது ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தில் நாலாம் இடம் வீக்காக இருந்ததுன்னா இன்றைக்கி ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயம் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இன்றைக்கி மத்தியானம் மூணு மணிக்கு மேலே தாயாருடைய ஆரோக்கியத்திலும் சரி உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சரி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் திடீர் யோகமாக உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானம் மூணு மணிக்கு மேலே சந்திரன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வை செல்வாயின் பார்வையில் வரதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும் குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் மன சந்தோஷம் ஏற்படுகின்ற தொழில் வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு மன நிம்மதி ஏற்படும் மதியம் மூணு மணி வரைக்கும் மனக்கவலை இருக்கும் மூணு மணிக்கு மேலே சந்தோஷமா இருப்பீங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுல தொய்வு ஏற்படும் வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அதுலேயும் தொய்வு இருக்குது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் இருக்கிற விலையுரிந்த பொருட்களுக்காக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்படும் ஆரோக்கியத்தில்னா உடனே பயப்பட வேண்டாம் ஒரு விதமான சலிப்புத்தன்மை ஏற்படும் நிறைய வேலை பண்ணுறோமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மன ஓட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பத்தாவதுக்கு உறவினர்களின் வருகையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதனால் இன்றைக்கி மனசில் இருக்கிற கவலையோ சலிப்பையோ வெளியில் காமிச்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது மத்தியானத்துக்கு மேலே சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குழந்தைகளால் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்திற்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ நீங்கள் வேலை செய்கிறதுனால அதிகப்படியான வேலை செய்கிறதுனால உடம்பு டயர்டாகும் சளிிப்புத்தன்மை ஏற்படும் என்னடா அது எவ்வளோ வேலை பண்ணாலும் நம்ம இன்னும் பண்ணிகிட்டே இருக்குமேங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது மதியம் மூன்று மணிக்கு மேலே உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வரும் அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்கள் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த வந்த ஒரு குழப்பம் நிவர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் காலையில் ஃபுல்லாக அலை அலைவீங்க அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க ஆனால் அந்த உண்டான பரிசாக மத்தியானம் மூணு மணிக்கு மேலே வருமானம் ஏற்படும் அது உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நல் ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் ராசியில சூரியன் செவ்வாய் சேர்க்கை கொஞ்சம் படபடப்பு அதிகரிக்க அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு லாபஸ்தானாதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்குக்கு ஏதாவது பங்கம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் அதனால் ஒரு படபடப்போடு செயல்படுவீங்க மத்தியானம் மூணு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சந்திரன் நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகி ராசியில் இருக்கிற செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சுகங்கள் அதிகரிக்கும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தாயாருடைய ஆலோசனைகளை பெருசாக மதிக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் சந்திரன் மூன்றாம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவர்கள் சொல்லும் விஷயங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்து அவங்க பேசுகிறத கேட்டுக்கோங்க ஆனால் அவங்களுக்கு உண்டான ஆலோசனை கொடுத்தாங்கன்னா அதை பெருசாக மதிச்சு எடுத்துக்காதீங்க இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்படும் தொழிலுக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் யூவில் பி த சென்ட்ரு ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது நீங்கள் தான் வந்து நடுநாயகமாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுடைய மீட்டிங்கில் நீங்கள் செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் இன்று எதிர்பாலினத்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூமி தொடர்பான வீடு சொ தொடர்பான விஷயம் சொத்து தொடர்பான விஷயத்திலெல்லாம் உங்களுடைய பங்காளிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கொஞ்சம் படபடப்பாக பேசுவீங்க கொஞ்சம் கோபமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க செய்யக்கூடிய தவறுகள் அல்லது ஏற்கனவே செஞ்ச தவறுகளை நீங்கள் கண்டுபிடிச்சு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க பட் இருந்தாலும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது நீ அன்றைக்கி அப்படி பண்ணியே பண்ணினியே இன்றைக்கி இப்படி பண்ணினேன்ட்டு சொல்லுவீங்களே தவிர அவங்கக்கிட்ட பெருசாக சண்டை போட மாட்டீங்க அவங்கள வந்து பத்து பேர் இதற்கு அவமானப்படுத்த மாட்டீங்க இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் மதியம் மூன்று மணிக்கு மேல் உங்களுக்கு திடீர் பிரயாணமாக எங்கேயாவது கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ட்ராவல் உங்களுக்கு உடல் அசதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பட் இருந்தாலும் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால மதியத்திற்கு மேல் உங்கள் அசதி கூட உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் சுகங்கள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்து வந்த அரசாங்க தடங்கல்கள் தடைகள் விலகுகின்ற நாளாக இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக சகோதர சகோதரிகளுடன் இணக்கம் ஏற்படும் குடும்பத்தாரிடம் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க மன நிம்மதி ஏற்படும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் ஒன்றும் இல்லையா கூட உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸாக டிஜிட்டலாக ஒரு வாட்ச் வாங்குவீங்க இதனால் உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் இல்லை தாயாருடனான மனஸ்தாபத்தை போக்குகின்ற வாய்ப்பும் ஏற்படும் மன நிம்மதி ஏற்படுகின்ற சுகங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள் ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் இது நாள் வரைக்கும் உங்களை அவமானப்படுத்திட்டு இருந்த எதிரிகள் யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவர்களே உங்களிடம் சரணடைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதில் காரிய வெற்றி ஏற்படும் இதனால நீண்ட நாட்களாக உங்க பேரில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு அரசாங்க அதிகாரிகளும் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது மொத்தத்தில் இன்று அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும் சந்தோஷம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடனான ஒட்டுதல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசி இரண்டாம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் சந்திரன் தசமஸ்தானாதிபதி இருக்கார் அவருடைய அவருக்கு சனியின் பார்வை கிடைக்கிறது அதாவது உங்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சனியின் பார்வை குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இல்லை குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுத்துகிற மாதிரி சில செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்க குடும்பத்தை விட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதற்கு காரணம் வீண் பேச்சுக்கள் தான் வீண் பேச்சுக்களை தவிர்த்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும் இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலும் மன உளைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த சில சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அடங்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வார்த்தை விரயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் அல்லது உங்ககிட்ட உங்களுக்கு பணம் கொடுத்தவர்கள் மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது இன்று உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கும் ஆனால் மத்தியானத்துக்கு மேலே ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு உடன்பிறந்த சகோதர சகோதரிகளின் மனஸ்தாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய குழந்தைகளோ உங்களுக்கு எதிர்மறை செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் அதனால் திடீர் மன வருத்தம் ஏற்படும் இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடனான மனஸ்தாபம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் தந்தைக்காக செலவுகள் தந்தை ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பார் அது செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அந்த செலவு உங்களுக்கு குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் பணப் பற்றாக்குறை ஏற்படுத்தும் ஏற்கனவே உங்களுக்கு சிக்கலை கொடுத்துருக்கிற சில விஷயங்கள் இன்று தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை எல்லாத்தையும் மத்தியானம் மூணு மணிக்குள்ளே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க உடன் பணியாற்றுபவர்களின் குற்றச்சாட்டுகளிலிருந்து வர வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களின் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமல் போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பதட்டமான சூழ்நிலை செலவுகள் அதிகரிக்கும் தடுமாற்றமான செயல்பாடுகள் உங்களுடைய அலுவலக விஷயத்தில் சில தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இதற்கு உங்களுடைய நண்பர்களின் உதவியின் காரணமாக அந்த தவறுகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான சூழ்நிலை அமைந்து அதனால் ஏற்படுகின்ற அவற்றொலிலிருந்து உங்களை காப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பண விவகாரங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களின் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளும் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மொத்தத்தில் குடும்பத்தினரால் செலவுகள் ஏற்படுகின்ற பண வரையம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அதிகம் தென்பட்டாலும் மதியம் மூன்று மணிக்கு மேலே உங்கள் குடும்பத்தில் சில நல்ல செய்திகள் வரும் பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வியாதியின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதி அனுமதிக்கப்பட்டிருந்த வயது முதிர்ந்த உறவினர்கள் மீண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி ராசியில் இருக்கிற சந்திரன் சனி பார்வையில் இருக்கிறதுனால மனக்குழப்பத்திற்கு காரணமாக இருப்பார் அதாவது உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதி ராசியில் நீச்சமாக இருந்து சனி பார்வையில் இருக்கிறதுனால தந்தை வழியில் சில மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது தந்தை வழி உறவினர்களால் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகள் இல்லாட்டினாலும் தடுமாற்றங்கள் ஏற்படும் அதாவது டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அஃபிஷியலாக டெசிஷன் எடுக்க முடியல குறிப்பாக உங்களுடைய பாலிசி டெசிஷன்ஸ் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அதாவது மோதுற மாதிரி கிராஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது இதன் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் தடுமாற்றம் தாமதத்திற்கு காரணமாக இருந்து உங்களுக்கு பண விவகாரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனால் இது எல்லாமே மத்தியானம் மூணு மணிக்கு மேலே தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்னன்னா மனோகாரகன் சந்திரன் உங்கள் ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில் வரதுனால திடமான முடிவு எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு அதில் வெற்றியடைவீர்கள் இன்று ஆதாயம் ஏற்படும் லாபங்கள் பெருகும் செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டத்திடமிருந்து சில ஆலோசனைகள் கிடைச்சிதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்களுடைய அனுபவத்திலிருந்து வரக்கூடிய வகையில் இருக்குது இன்று பகலில் மனக்குழப்பமும் மதியத்திற்கு மேல் நன்மைகளும் தன வருமானமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பம் அமையும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் நட்சத்திரநாதனின் பார்வையில் மனோகாரகன் இருக்கிறதுனால உங்களுடைய தெளிவான மனதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு மனக்குழப்பத்தோட இருதலை கொள்ளி எழு எறும்ப எறும்பாக நீங்கள் எடுத்தீங்கன்னா முடிவு அது தடுமாற்றத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சக பணியாளர்கள் மற்றும் உங்களுடைய உங்கள் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களிடம் உங்களுக்கு வருத்தம் ஏற்படும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த விஷயங்களில் இன்று தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே இந்த தீர்வுங்கிறது மத்தியானம் மூணு மணிக்கு மேலே தான் ராசியில் சந்திரன் இருக்காருங்க பொழுது மனு திடம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சந்திரன் நீச்சஸ்தானத்தில் சனி பார்வையில் இருக்கிறதுனால குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு குறிப்பா உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால வரவேண்டிய நல்ல விஷயங்களில் தாமதம் ஏற்படும் உறவு உறவு வகையில் சந்தோஷமா இருப்பீங்க ஆனால் வெளிவட்டார வகையில் அஃபீஷியல் சைடில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே மத்தியானம் மூணு மணி வரைக்கும் தான் மூணு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை காத்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை அமையும் ஒரு பெரிய நபர் உங்களை பார்த்து உங்களை தேடி வந்து மதிக்கிறதுக்கு உங்களை தேடி வந்து பாராட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தாரிடமும் சரி உங்களுடைய நட்பு வட்டத்திடமும் சரி உங்களுடைய சக பணியாளர்களிடமும் சரி உங்களுக்கு மரியாதை உயரக்கூடிய மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக தடைபட்ட நல்ல விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு இன்று மதியம் மூன்று மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் குடும்ப விஷயத்தில் செலவுகள் குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணம் குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் உங்களுடைய தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு மத்தியானம் மூன்றரை மணிக்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள வரும் பொழுது குரு பார்வை மற்றும் செவ்வாயின் பார்வை வருகின்ற பொழுது குழந்தைகளும் சரி உங்களுடைய உறவினர்களும் சரி உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் உங்ககிட்ட இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுப்பாங்க நீங்க இதுநாள் வரைக்கும் சொன்ன விஷயத்தில் இருக்கிற உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை அந்த ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால தந்தையும் உங்களுக்கு சாதகமாக அறிவுரை வழங்குவதற்கு தயாராக இருப்பார் காலை வரைக்கும் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த தந்தை மத்தியானத்துக்கு மேலே உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் அந்த ஆலோசனை உங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கும் புதிய அனுபவங்களை பெற்றுத்தரும் என்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியத்திற்கு மேல் குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ உதவிகள் சாதகமாக இருக்கும் மருத்துவம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நீண்ட நாட்களாக குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்த விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மத்தியானம் மூணு மணி வரைக்கும் அதே எதிரிகள் தான் உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சலை கொடுத்துட்ருப்பாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்ககிட்ட உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் உங்ககிட்ட அந்யூன்யத்தை பாராட்டுறதுக்காக அவங்களா வந்து தேடி தேடி வந்து பேசிட்டு போவாங்க இந்த மாதிரி பண்ணியிருக்க அந்த மாதிரி பண்ணியிருக்க உங்களுடைய அட்வைஸ் என்னண்டு உங்ககிட்ட அட்வைஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளம் வயதினர் அதாவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நபரை மத்தியானம் மூணு மணிக்கு மேலே சந்திக்கிறதுக்கு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இதன் மூலமாக உங்கள் எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிம்பத்தை உடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மனோபலம் அதிகரிக்கும் தொழில் விருத்தி ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் அல்லது உங்களுடைய மேலதிகாரிகள் வகையில் இடர்பாடுகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்ற மதியம் வரை குழப்பம் இருக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எதிரமுறையாக இருக்குது உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்க அதை அவங்க கேட்க மாட்டாங்க அதுக்கு அவங்க ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க நீ பண்ணித்தான் ஆகணும் இந்த வேலையை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு மத்தியானம் மூணு மணிக்கு மேலே உங்களுக்கு மனசில் ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் கிடச்சி அதை வச்சு நீ அவங்கள கார்னர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதுல வெற்றியும் அடைவீர்கள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகும் வெற்றிகள் ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நல் மகர ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் சனி பார்வையில் இருக்காரு உங்களுடைய குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் குழப்பம்னா கௌரவம் சம்பந்தப்பட்ட செல்வாக்கு சம்பந்தப்பட்ட குழப்பம் ஒரு பெரிய மனிதரே உங்ககிட்ட கொஞ்சம் தவறாக பேசுறதுக்கு வாய்ப்பு அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு தாயாரின் ஆரோக்கிய விஷயமும் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இன்று மதியத்திற்கு மேல் தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும் மதியத்திற்கு மேல் அந்த பெரிய மனிதர் செய் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய காரியங்களினால் மன உளைச்சல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகளும் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் வாலண்டரியாக டிரான்ஸ்ஃபர் கேட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுகின்ற உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆனால் செலவுகள் ஏற்படும் நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த குழப்பம் அவருடைய ஆரோக்கிய விஷயமாக இருந்தால் அதற்கு தீர்வு கிடைக்கும் மற்றபடி அவருடைய செயல்பாடுகளில் இருந்தால் அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற செலவுகள் ஏற்படுகின்றன உடல் ரீதியான சோர்வுகள் விலகும் உடம்பில் இருந்த இன்ஃபெக்ஷன் மறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்குண்டான மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்கள் குடும்ப நிம்மதிக்கு நீங்களே பங்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்கள் வாழ்க்கை துணையின் அறிவுரை உங்களுக்கு இன்றியமையாதது அவர் பேச்சை கேட்டு நடந்தால் நல்லது ஆனால் அவர் பேச்சை கேட்க மாட்டோம் எதிர்மறையாக செயல்படுறீங்க அதனால் மன வருத்தம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக பண பாக்கி வச்சு வச்சுட்டு உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு அந்த பணத்தை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயமோ செலவுகளை ஏற்படுத்தும் என்று செலவுகள் ஏற்படுக மதியத்திற்கு மேல் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் கும்ப ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருவதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மதிப்பு மரியாதைங்கிறது வந்து வேலையினாலோ அல்லது உங்களுடைய செயல்பாட்டினாலோ தான் இருக்கணுமே தவிர நீங்கள் ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பிம்பத்திற்காக உங்களுக்கு மரியாதை வராது ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க நாம் இப்போ ஏற்பட்ட ஆளுன்னு ஒரு பெரிய இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் எல்லோரும் என்னை மதிப்பாங்கன்னு நினச்சிட்ருந்திங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய செயல்பாடுகளில் நேர்மை இருந்தால் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் ஜென்ம சனி அதனால் நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய செல்வாக்கில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அதே சமயம் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை மதியம் மூன்று மணிக்குள்ளார் இருக்குது உத்தியோகத்தில் மாற்றம்னா உடனே வேலை மாற்றம் கிடையாது இருக்கிற வேலையிலேயே மாற்றத்தை செய்வீர்கள் அல்லது இருக்கிற வேலையிலேயே இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இளைய சகோதரர்களால் எதிர்மறை எண்ணங்களை சந்தித்து வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற சங்கடமான நாள் குடும்பத்தில் அனாவசியமான வாக்குவாதம் இது எல்லாமே காலை காலையிலேருந்து இருக்கும் மத்தியானம் மூணு மணி வரைக்கும் மத்தியானம் மூணு மணி வரைக்கும் உங்களுக்கும் மன சஞ்சலம் ஏற்படும் அபவாத பெயர் ஏற்படும் உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை குடும்பத்தில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் எதிரிகள் எதிரிகளிடம் சற்று ஜாகிரதையாக இருங்க எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது வாழ்க்கை துணையின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அவருடைய அறிவுத்திறமை பயன்படுத்தினால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் ஆனால் அதைத்தான் நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க தவறான நபரின் பேச்சை கேட்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள் உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பதட்டம் சூழ்நிலை பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் பதட்டம் சூழுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று தடுமாற்றங்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால தந்தையுடன் சிறு மன வேறுபாடு ஏற்படும் தந்தை கிட்ட உங்க பேருக்கு எடுத்துக்கிறதுக்கு ச கெடுக்கிறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அனாவசியமாக தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால இன்று பகல் முழுவதும் மன வருத்தம் ஏற்படும் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல ஒரு நிம்மதியாக தூங்க முடில சார் அப்படின்னு புலம்புவீங்கள அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது மதியம் மூன்று மணிக்கு மேலே உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு உங்கள் தந்தை உங்களை தொலைபேசி மூலமாகவோ கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு என்ன சொல்யூஷன் சீக்கிரமாக சொல்லித்தொலை அப்படின்னு சண்டை போடுவார் ஆனால் அவர் கேட்குற விஷயத்தில் நியாயம் இருக்கிறதுனால நீங்கள் போய்ட்டு அவருக்கு அட்வைஸ் கொடுக்கறது அவருடைய ஆளு அவர்கிட்ட ஆலோசனை டிஸ்கஸ் பண்ணுறது நல்லது என்று மனக்குழப்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் வழியில் மன வருத்தங்கள் ஏற்படும் குடும்பத்தில் இளைய சகோதரர்கள் ஏதாவது வேண்டாத பேச்சுக்களை பேசி மன வருத்தத்தை அதிகப்படுத்துவாங்க அதனால் சஞ்சலம் ஏற்படும் செலவுகள் ஏற்படும் இன்று மதியத்திற்கு மேல் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் உங்கள் தம்பி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டார் ஆனால் உங்கள் அக்காவோ உங்கள் அண்ணனோ உங்கள் பேச்சை கேட்டு நியாயமான விஷயமா இருக்குன்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அனாவசியமான பேச்சுக்கள் ஏற்படும் அதிகமான வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற நாள் மீன ராசி ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாள் அதனால உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் குழந்தைகள் மனசுல ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க அதுக்கப்புறமா அவங்களே அதை தப்புன்னு உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையுடனான மனஸ்தாபம் விலகும் தந்தையால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மற்றும் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயத்தில் இருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா உஷ்ணத்தின் காரணமாக அடிவயிற்று பகுதியில் உஷ்ண சங்கடம் ஏற்படும் வயிற்று வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி இன்று பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உறவினர்களின் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களை சந்திக்கிறதுக்காக நீங்கள் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கோ அல்லது நீங்கள் உங்களை தேடி யாராவது வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அதிகப்படியான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்ட கவலை கிடையாது அது உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சுய தொழில் செய் செய்பவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கின்ற தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவினர்களின் வருகை காரணமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நட்பு வட்டத்திடம் உங்களுடைய கடினமான பேச்சு மாற்றத்தை ஏற்படுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை பட் இருந்தாலும் உடல் உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் பெறக்கூடிய யோகமான நாள் உறவினர்கள் மத்தியில் உங்களை பற்றி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் உங்களை பற்றி உங் நீங்கள் இல்லாதப்ப பேசுறதுனால அவர்களிடம் அவர்களிடமிருந்து உங்களுக்கு சில மாற்றமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பற்றி இது நாள் வரைக்கும் தப்பாக நினச்சிட்டு இருந்தவங்க அல்லது உங்களை தரம் தாழ்ந்து நினச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களுடன் இனிமையான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதிய கடன் அடைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால் அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்